தமிழக சட்டசபையில் அதிமுக தேமுதிக எம்எல்ஏக்கள் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து தேமுதிகவினர் அனைவரும் கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர். தமிழக சட்டசபையில் வியாழனன்று கேள்வி நேரத்திற்கு பிறகு அதிமுக எம்எல்ஏ கடம்பூர் ராஜு கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவித்து பேசினார். தமிழகத்தில் இருவர் அறிக்கை வாயிலாக அரசியல் நடத்துவதாக கூறியவர் அதில் ஒருவர் சிட்டிசன் என்றும் அதற்கு தமிழாக்கம் குடிமகன் என்றும் பேசினார். இதற்கு தேமுதிகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது சபாநாயகர் அவர்களை அமைதிப்படுத்தினார். தொடர்ந்து தேமுதிக சட்டசபை துணைத் தலைவர் மோகன்ராஜ் பேசுகையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா குறித்து ஒரு வார்த்தையை உபயோகிக்கவே சபையில் தொடர் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த வார்த்தையை சபை குறிப்பில் இருந்து சபாநாயகர் நீக்கிவிட்ட நிலையில் அசாதாரண சூழல் உருவானது. இதைத் தொடர்ந்து தேமுதிகவினர் அனைவரும் சபை காவலர்களால் வெளியேற்றப்பட்டனர். நான் பேச ஆரம்பித்த உடனே 110 விதியின் கீழே முன்னாள் குற்றவாளி முதல்வர் என்று சொன்ன உடனே அனைத்து சட்டமன்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களை அடிக்க பாய்கின்றார்கள். குற்றவாளி என்று நான் சொல்லவில்லை. சபாநாயகர் எங்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் சபாநாயகரும் சட்டமன்ற செயலாளர் ஜமாநிதன் அவர்களும் கையெழுத்திட்டு ஊழல் வழக்கிலே 4.5 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா அந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி காலியாக இருக்கிறது என்று அவர் தான் சொன்னார். அவர் சொன்னதை நாங்க சொல்றோம். நாங்க இல்லாத ஒண்ணு சொல்ல, என்னை வெளியேற்ற சொன்னதை எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்ட பொழுது சபை காவலர்கள் எங்களுடைய சட்டமன்ற கொறடா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை சொக்காயை பிடித்து சட்டை பிடிச்சி உடையை பிடித்து கீழே தள்ளுறாங்க. இந்த அராஜகம். இந்நிலையில் தேமுதிகவினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக தகவல் வரவே சட்டசபை வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்ற விதிகளை புதைக்காதே.